ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பள்ளிக்கு சென்ற ஆசிரியர் வெட்டி கொல்லப்பட்டுள்ளார். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வீரகுமாரிடம் கேட்கலாம். வீரகுமார், என்ன நடந்தது? சிவரஞ்சி, ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட கே பாப்பாங்குளம் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றி வருபவர் கண்ணன். தற்போது பள்ளி விடுமுறை முடிந்த பிறகு இன்று பள்ளிக்கு முதலான இன்று கண்ணன் வந்து அவரது பள்ளிக்கு வந்து இருசக்கர வாகனத்தில் சென்று விழுந்த போது கே பாப்பாங்குளம் என்ற கிராமத்திற்கு முன்பாக இடைமறித்த ஒரு மர்ம கும்பல் அவரை சரம் வாரியாக அருவாளால் வெட்டி தப்பிச் சென்றுள்ளது. இதில் சம்பவ இடத்திலேயே அவர் வந்து உயிரிழந்து விட்டார். இந்நிலையில் வந்து டிஎஸ்பி வந்து இளஞ்செழியன் வந்து அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் டிஎஸ்பி இளஞ்செழியன் தலைமையில் போலீசார் வந்து உடலை கைப்பற்றி பிரேத பிரதேசத்திற்கு அனுப்பியுள்ளனர். மேலும் வந்து இதுக்கு இந்த கொலை குறித்து தொடர்ந்து விசாரணை செய்ததில் முதற்கட்ட விசாரணையில் வந்து அவர் வந்து கண்ணன் ஆசிரியர் என்பவர் ரியல் எஸ்டேட் செய்து வந்ததாக தெரிய வந்துள்ளது. இதில் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைக்காக ஒரு கும்பல் வந்து இவரை தாக்கியதாக கொலை செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வந்து தனிப்படை அமைத்து போலீசார் வந்து தற்போது குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வீரகுமரன்.